எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களை எல்லாம் பார்த்து எவ்வளவு நாலஞ்சு குட்டீஸ், எல்லாரும் சேஃபா இருக்கீங்களா? சரி, ஓகே, எல்லாரும் கதை கேட்கறதுக்கு ரெடியா இருக்கீங்க போல. ஓகே, சமத்து குட்டிங்க, நீங்க எல்லாம் எல்லாரும் சமத்தா கவனிக்கணும். கதைய ஆட்டி வந்து க்வெஸ்சன்ஸ் கேட்பேன், சரிங்களா குட்டீஸ்? ஓகே, இன்னைக்கு ஒரு முக்கியமான கதைய உங்களுக்கு நான் சொல்ல போறேன், சரிங்களா? ஆர் யூ ஆல் ரெடி? கதைக்குள்ள போலாமா? ஓகே, காட் வந்து இந்த உலகத்தை வந்து கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு தெரியுமா சில்ட்ரன்? எஸ், ரொம்ப டார்க்கா இருந்துச்சு, இருட்டா இருந்துச்சு. ஓகே, இப்ப எல்லாரும் கண்ணு மூடுங்க, கொஞ்ச நேரம் கண்ணு மூடுங்க. ஓகே, இப்ப கண்ண தரங்க, எப்படி இருந்துச்சு? ரொம்ப இருட்டா இருந்துச்சுல? ஆமா. ஓகே, இப்போ நீங்க ரூம்ல இருக்கீங்க, திடீர்னு கரண்ட் போதுன்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்கும் அந்த ரூம் ஃபுல்லா? இருட்டா இருக்கும் இல்லையா? அதே போலதான் காட் வந்து இந்த உலகத்தை கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி ரொம்ப இருட்டா இருந்துச்சு. நம்ம காட் வந்து வெளிச்சத்தோட காட் தானே, அவருக்கு லைட் தானே ரொம்ப பிடிக்கும். ஸோ உடனே காட் என்ன பண்ணாங்க தெரியுமா? சரி, ஓகே, இந்த உலகம் பார்க்கறதுக்கு ரொம்ப எம்டியா இருக்கு, இதுல ஒண்ணுமே இல்லை, நம்ம என்ன பண்ணணும், இதுல எல்லாத்தையும் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காட் என்ன பண்ணாங்க தெரியுமா? ஃபர்ஸ்ட் டே அவங்க லெட் தேர் பி லைட் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா என்னது? வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படின்னு சொன்ன உடனே வெளிச்சம் வந்துச்சு குட்டீஸ், வெளிச்சம் ஆயிடுச்சு. உடனே காட் என்ன பண்ணாங்க தெரியுமா? அந்த வெளிச்சத்துக்கு பகல், டே அப்படின்னு பேர் வச்சாங்க. ஒரு பக்கம் ரொம்ப டார்க்கா இருந்துச்சு, அதுக்கு என்ன பேர் வச்சாங்க தெரியுமா? இரவு, நைட் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டே காட் வந்து இரவையும் பகலையும் என்ன பண்ணாங்க? உண்டு பண்ணாங்க. அடுத்தது செகண்ட் டே காட் என்ன தெரியுமா குட்டீஸ் கிரியேட் பண்ணாங்க? மேல பார்த்து ப்ளூ ஸ்கை உண்டாக கடவுது அப்படின்னு சொன்னாங்க. உடனே என்ன ஆயிடுச்சு? ப்ளூ ஸ்கை வந்துருச்சு குட்டீஸ். அதுக்கு என்ன தெரியுமா பேர் வச்சாங்க காட்? வானம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சாங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல வானம் பாக்குறதுக்கு, இதுதான் காட் செகண்ட் டே கிரியேட் பண்ணாங்க. அடுத்தது மூன்றாம் நாள் என்ன கிரியேட் பண்ணாங்க தெரியுமா? கீழே வந்து ஒரே தண்ணியா இருந்துச்சா. உடனே காட் என்ன தெரியுமா சொன்னாங்க? தண்ணி எல்லாமே ஒரு பக்கமா ஒதுங்கி போங்க, தரையெல்லாம் ஒரு பக்கம் வாங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே அந்த தண்ணி எல்லாமே காட் பேச்சுக்கு கீழ்படுந்துச்சு குட்டீஸ். உடனே எல்லா தண்ணியும் ஒரு பக்கமா வந்துருச்சு, தரையெல்லாம் ஒரு பக்கம் வந்துருச்சு. உடனே காட் வந்து அந்த தண்ணிக்கு எல்லாம் என்ன பேர் வச்சாங்க தெரியுமா? சமுத்திரம் அப்படின்னு பேர் வச்சாங்க. உடனே அந்த தரையா இருந்துச்சுல்ல, அதுக்கு பூமி அப்படின்னு பேர் வச்சாங்க. உடனே என்னாச்சு தெரியுமா? இப்போ அந்த பூமி பாக்குறதுக்கு ரொம்ப எம்டியா இருந்துச்சு, ஒண்ணுமே இல்லையா. உடனே காட் என்ன தெரியுமா சொன்னாங்க? நிறைய மரங்கள், நிறைய செடிகள், ஃப்ளவர்ஸ் எல்லாமே உண்டாக கடவுது, புல் பூண்டை எல்லாமே உண்டாக கடவுது அப்படின்னு சொன்னாங்களா. உடனே பாத்தீங்கன்னா மரம் வந்துச்சு, பிளான்ட், ட்ரீஸ் எல்லாமே உண்டாச்சு. உடனே காட் பார்த்துட்டு வா, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கே, சூப்பரா இருக்கே அப்படின்னு சொன்னாங்க குட்டீஸ். அதுக்கப்புறம் இப்ப எத்தனை நாள் இருக்கு குட்டீஸ்? எஸ், இப்ப மூணு நாள் ஆச்சா. அடுத்தது நாலாவது நாள், ஃபோர்த் டே என்ன தெரியுமா குட்டீஸ் கிரியேட் பண்ணாங்க காடு? உடனே இப்ப ப்ளூ ஸ்கை உண்டாக்குனாங்கல்ல, வானத்தை பார்த்தாங்க, ரொம்ப எம்டியா இருந்துச்சா. உடனே வந்து சன், மூன், ஸ்டார்ஸ் எல்லாமே உண்டாக கடவுள்னு சொன்னாங்களா. உடனே என்ன ஆயிடுச்சு? சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எல்லாமே உண்டாகி ஸ்கை ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஆயிடுச்சு குட்டீஸ், எவ்வளவு சூப்பர் இல்ல. அடுத்தது ஃபிஃப்த் டே என்ன உண்டாக்கலாம் தெரியுமா? இது என்னது குட்டீஸ்? இது எஸ், ஃபிஷ். இது என்னது? பேர்ட்ஸ். வெரி குட், கரெக்டா சொன்னீங்களே. அஞ்சாவது நாள் மீன்களையும், நீங்க எவ்வளவு மீன் சாப்பிடுவீங்கல்ல டெய்லியும், வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷஸ் உங்க அம்மா செஞ்சு கொடுப்பாங்கல்ல, எஸ் அந்த ஃபிஷஸ் எல்லாம் அந்த கடல்ல என்ன பண்ணாங்க? உண்டாக்குனாங்க. அது மாத்திரம் இல்லாம வெரைட்டிஸ் ஆஃப் பேர்ட்ஸ் உண்டு பண்ணாங்க. கீ கீ கீன்னு கத்துற அந்த பேரட் உண்டு பண்ணாங்க, குன்னு கத்துற அந்த குருவியை உண்டு பண்ணாங்க, காக்கா கான்னு கத்துற அந்த காக்காவெல்லாம் உண்டு பண்ணாங்க. இன்னும் வெரைட்டிஸ் ஆஃப் பேர்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணாங்க காடு ஃபிஃப்த் டே அன்னைக்கு உண்டு பண்ணாங்க. அடுத்தது சிக்ஸ்த் டே, எஸ் சிக்ஸ்த் டே தான் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான டே. ஏன் தெரியுமா குட்டீஸ்?
அன்னைக்குதான் காட் உங்களெல்லாம் கிரியேட் பண்ணாங்க தெரியுமா. அது மாத்திரம் இல்லாம நிறைய வைல்ட் அனிமல்ஸ், நாட்டு மிருகங்கள், காட்டு மிருகங்கள் எல்லாம் உண்டு பண்ணாங்க. ஒல்லி ஒல்லியா இருக்கிற ஜிராஃப், குண்டு குண்டா இருக்கிற எலிஃபென்ட்ஸ், மெல்ல மெல்ல நடந்து போற ஆமைகள், அது மாத்திரம் இல்லாம வெரைட்டிஸ் ஆஃப் அனிமல்ஸ் என்ன பண்ணாங்க, காட் உண்டாக கடவுது அப்படின்னு சொன்னாங்களா, உடனே எல்லா அனிமல்ஸும் உண்டாயிடுச்சு. காட் அது பார்த்துட்டு சூப்பர்னு சொன்னாங்க குட்டீஸ். ஏன் தெரியுமா, நம்ம வந்து ரொம்ப ஸ்பெஷல் ஆண்டி சொல்றேன். இப்போ இப்ப சன்ன பார்த்தது உண்டாக கடவுது, ட்ரீய வந்து உண்டாக கடவுதுன்னு சொன்னாங்களா, ஆனா நம்மள ஹியூமன் பீயிங்க நம்மள உண்டாக்கும் பொழுது காட் வந்து மனுஷனே நீ உண்டாக கடவுது அப்படின்னு சொல்லவே இல்ல குட்டீஸ். காட் என்ன தெரியுமா பண்ணாங்க, அவங்கள மாதிரியே அவருடைய சாயல்லையே நம்மள என்ன பண்ணாங்க தெரியுமா, மண் எடுத்து அழகான கண்ணு மூக்கு காதெல்லாம் அழகழகா வச்சு நம்மள வடிவாக்கி என்ன பண்ணாங்க, அவருடைய ரூப மாதிரியே நம்மள கிரியேட் பண்ணாங்க. கிரியேட் பண்ணிட்டு அவருடைய இந்த ஜீவ சுவாசத்தை நம்முடைய நாசியில ஊதின உடனே அந்த அந்த பொம்மைக்கு என்ன ஆயிடுச்சு, லைஃப் கிடைச்சிச்சு. உடனே மனுஷன் உருவாகிட்டாரு. அவருக்கு தான் ஆதாம்னு காட் என்ன பண்ணாங்க, பெயர் வச்சாங்க. உடனே காட் பார்த்தாரு, வா எவ்வளவு அழகா இருக்கு எல்லாம் பார்க்கும் போது, ஆனா ஆதாம் மட்டும் தனியா இருக்காரே அப்படின்னு ஃபீல் பண்ணி காட் என்ன பண்ணாங்க தெரியுமா குட்டீஸ், ஆதாம்க்கு ரொம்ப டீப் ஸ்லீப் உண்டு பண்ணிட்டாரு. உடனே ஆதாம் ரொம்ப அயர்ந்து தூங்கிட்டு இருக்கும் பொழுது காட் வந்தாங்க. காட் வந்து ஆதாமுடைய இந்த விலாவில இந்த சைட்ல இருக்கிற ஒரு போன் எடுத்தாங்க. போன் எடுத்த உடனே அந்த இடம் எம்டியா இருக்கும்ல, உடனே காட் என்ன பண்ணாங்க, ஃபிளஷ் வச்சு அந்த இடத்த சதைனால அடைச்சிட்டாங்க. அந்த போன் எடுத்து ஒரு மனுஷிய உண்டு பண்ணாங்க. அவங்க யாரு, எஸ் அவங்க தான் ஏவாள். ஓகேவா, இப்போ காட் வந்து உலகத்தை பாக்குறாரு. ஒரு பக்கம் கடல் இருக்கு, ஒரு பக்கம் ட்ரீஸ் பிளான்ஸ் எல்லாம் இருக்கு, பேர்ட்ஸ் இருக்கு, அனிமல்ஸ் இருக்கு, ஆதாம் ஏவாள் இருக்காங்க. உடனே ஆதாம் ஏவாள் கிட்ட சொல்றாங்க, இது எல்லாமே உங்களுக்கு தான், எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணலாம், ஆளலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஃப்ரீடம் காட் தந்தாங்க. இது எல்லாத்தையும் பார்த்து காட் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இப்போ காட் வந்து 6 days வந்து ரொம்ப அழகா என்ன பண்ணாங்க, இந்த உலகத்தை உண்டு பண்ணி முடிச்சிட்டாங்களா. உடனே 7th day அப்போ காட் என்ன பண்ணாங்க தெரியுமா, ரெஸ்ட் எடுத்தாங்க. எஸ் ஓய்ந்திருந்தாங்க. அவங்க உண்டு பண்ண ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து என்ன பண்ணாங்க, அவங்க சந்தோஷப்பட்டாங்க. எல்லாமே பியூட்டிஃபுல்லா இருக்கே, எல்லாமே சூப்பரா இருக்கே அப்படின்னு சொன்னாங்க குட்டீஸ். எவ்வளவு சூப்பரான காட் நமக்கு இல்ல, இவ்வளவு அருமையா நமக்கு ஒன்னொன்னத்தையும் பார்த்து பார்த்து கிரியேட் பண்ணி செஞ்சிருக்காங்க இல்லையா குட்டீஸ். சோ நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா, காட் வந்து நமக்காக கிரியேட் பண்ண இந்த ட்ரீஸ் இந்த பிளான்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணும், நீங்க பத்திரமா பாத்துக்கணும். முடிஞ்சா உங்க வீட்டில் இருக்கிற பிளான்ஸ்க்கு நீங்க டெய்லி என்ன பண்ணலாம், தண்ணி ஊத்தி அதுக்கு பேர் கூட வச்சு நீங்க ஒரு பெட்டா கூட என்ன பண்ணிக்கலாம், அந்த பிளான்ஸ் நீங்க நல்ல பத்திரமா பாதுகாத்துக்கலாம். சில பேர் வீட்டில் என்ன இருக்கும், பெட் அனிமல்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அவங்களையும் என்ன பண்ணணும், நம்ம பத்திரமா நம்ம பாதுகாத்துக்கணும், அவங்கள ஹர்ட் பண்ணவே கூடாது. ஏன்னா இது எல்லாமே யார் உண்டாக்கினது, நம்ம காட் நமக்காக தான் என்ன பண்ணிருக்காங்க, இது எல்லாத்தையும் உண்டு பண்ணிருக்கிறாங்க. சோ இந்த சரௌண்டிங் எல்லாத்தையும் நம்ம பத்திரமா பாதுகாத்துக்கணும். அது மாத்திரம் இல்ல, முக்கியமா யூ ஆர் சோ ஸ்பெஷல் இல்லையா. சோ நீங்க என்ன பண்ணக்கூடாது, நான் ரொம்ப கருப்பா இருக்கனே, நான் நல்லாவே இல்லையே பாக்கிறதுக்கு அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது, உங்க வாயினால சொல்லவே கூடாது குட்டீஸ். ஏன்னா கடவுள் உங்களை அவருடைய சாயலாகவே என்ன பண்ணிருக்காங்க, உருவாக்கி இருக்கிறாங்க சரிங்களா. வசனம் கூட என்ன தெரியுமா சொல்லுது, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியினால் அவரை துதிப்பேன் அப்படின்னு வசனம் சொல்லுது குட்டீஸ். சோ ஓகே குட்டீஸ், நீங்க டெய்லியும் என்ன பண்ணணும், ஒவ்வொரு விஷயத்துக்காக காட் நமக்காக தந்த ஒவ்வொரு கிரியேஷனுக்காக நீங்க என்ன பண்ண குட்டீஸ், தேங்க்ஸ் சொல்லணும் சரிங்களா. டெய்லியும் படுக்கும் பொழுது ஏசப்பா நீங்க எவ்வளவு அழகா நீங்க எங்களுக்காக ஒரு ஒரு விஷயம் பார்த்து பார்த்து எங்களுக்கு உண்டாக்கி இருக்கிறீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம் ஏசப்பா அப்படின்னு நீங்க என்ன பண்ணணும் குட்டீஸ், சொல்லணும் சரிங்களா குட்டீஸ். இன்னைக்கு காட் வந்து என்னெல்லாம் கிரியேட் பண்ணாங்க 6 days, 7th day காட் என்ன பண்ணாங்க எல்லாத்தையும் கத்துக்கிட்டீங்களா குட்டீஸ், வெரி குட். சோ நீங்க என்ன பண்ணணும்னா இதெல்லாத்தையும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஆண்டி வந்து 5:30 ஜூம் மீட்டிங் இருக்குல்ல, நான் அவங்களெல்லாம் மீட் பண்ண வரப்போறேன், அப்போ நான் உங்களை கேட்பேன், நீங்க ரெடியா சமத்துக்குட்டீங்களா பதில் சொல்லணும். ஓகே சில்ட்ரன், பபா.
எல்லாரும் கதை கேட்டீங்களா? நல்லா இருந்துச்சா? ஓகே, இன்னைக்குரிய மனப்பாடம் வசனம் என்னன்னு கத்துக்கலாமா குட்டீஸ்? நீதிமொழிகள் 24 அதிகாரம் 5 வசனம். ஞானம் உள்ளவன் பலமுள்ளவன், அறிவுள்ளவன் தன் வல்லமையை அதிகரிக்க பண்ணுகிறான். சின்னதா தான் இருக்கு இல்லையா குட்டீஸ் வசனம்? சோ ஈஸியா கத்துக்கலாம். ஓகேவா? நான் இன்னொரு வாட்டி சொல்லட்டுமா? நீதிமொழிகள் 24 அதிகாரம் 5 வசனம். ஞானம் உள்ளவன் பலமுள்ளவன், அறிவுள்ளவன் தன் வல்லமையை அதிகரிக்க பண்ணுகிறான். இப்போ நான் சொல்ல சொல்ல நீங்க என் கூட சேர்ந்து ரிப்பீட் பண்றீங்களா குட்டீஸ்? நீதிமொழிகள் 24 அதிகாரம் 5 வசனம். ஞானம் உள்ளவன் பலமுள்ளவன், அறிவுள்ளவன் தன் வல்லமையை அதிகரிக்க பண்ணுகிறான். சூப்பரா சொன்னீங்க குட்டீஸ். சோ நம்மளுடைய ஆண்டவர் கூட அவருடைய ஞானத்தினால தானே இந்த பூமியும் வானத்தையும் உண்டாக்கினார். அதே போல உங்களுக்கும் ஞானம் வேணும்னா, அறிவு வேணும்னா நீங்க யார்கிட்ட கேட்கணும் குட்டீஸ்? ஆமா, நம்ம ஏசப்பா கிட்ட கேட்கும் பொழுது உங்களுக்கு ஞானத்தையும் அறிவையும் அவர் தருவார். ஓகேவா குட்டீஸ்? இந்த வசனத்தை நீங்க மனப்பாடம் பண்ணி உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல எங்களுக்கு அனுப்ப மறக்க கூடாது. ஓகே சில்ட்ரன், அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஈவினிங் 5:30 ஜூம் மீட்டிங் இருக்கு. எஸ், நாங்க உங்களை எல்லாரையும் மீட் பண்ண போறோம். சோ யாரும் மறக்காம அம்மா அப்பா கிட்ட சொல்லி 5:30 ஈவினிங் ஜூம் மீட்டிங் இருக்கு, நாங்க எங்க மிஸ் எல்லாம் மீட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லணும். ஓகே சில்ட்ரன், பபாய். ஹாய் குட்டீஸ், என்ன எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களா? இன்னைக்கு சொல்லி கொடுத்த பாட்டு, கதை, வசனம் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததா? இன்னைக்கு அக்கா உங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்க போறேன்னா, இன்னைக்கு ஆக்டிவிட்டி, நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, ட்ரா பண்ணி கலர் பண்ண போறோம். நம்ம இன்னைக்கு எதை பத்தி படிச்சோம்? நம்ம கிரியேஷன் ஆஃப் காட், 6 days காட் என்ன கிரியேட் பண்ணாங்கன்னு படிச்சோம்ல. ஸோ அதுதான் நம்ம வந்து என்ன செய்ய போறோம்னா, இப்போ வரைய போறோம். ஸோ அதுக்கு என்னென்ன வேணும் அப்படின்னா, ஒன்று இந்த மாதிரி A4 ஷீட், உங்ககிட்ட A4 ஷீட் இல்லை அப்படின்னா நீங்க வந்து இது சார்ட் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு பேப்பர் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பென்சில், ஸ்கேல் அண்ட் எரேசர் வச்சுக்கோங்க. அப்புறம் ஸ்கெச் அண்ட் கிரையான்ஸ். ஸோ நம்ம எப்படி பண்ணணும்னு பார்க்கலாமா? ஸோ இப்போ இந்த பேப்பரில் இருக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு பேப்பரை வந்து ஃபர்ஸ்ட் வந்து 6 parts வந்து நம்ம டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணிவிட்டு 1, 2, 3, 4, 5, 6 இப்படி அக்கா நான் வந்து உங்களுக்கு நம்பர் பண்ணியிருக்கேன்ல போல்டாக, இதே மாதிரி என்ன பண்ணுங்கள், நீங்களும் வந்து நம்பர் பண்ணுங்கள். உங்களால் முடியலன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், உங்கள் மம்மிக்கிட்டலாம் ஃப்ரெண்டுங்க ஹெல்ப் கேட்டுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இப்படி வந்து நம்ம நம்பர் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டே ஒன் காட் என்ன பண்ணாங்க, நமக்கு லைட்டையும் டார்க்னஸையும் பிரித்தாங்கல்ல. ஸோ நம்ம அதுதான் பண்ண போகிறோம். நான் நடுவில் வந்து இப்படி வந்து ஒரு கோடு போட போகிறேன். ஸோ வந்து இந்த இடத்துக்கு நான் வந்துட்டு எல்லோ கலர் அடிக்க போகிறேன், அண்ட் இந்த இடத்துக்கு வந்துட்டு பிளாக் கலர் அடிக்க போகிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டே டூவில் வந்து காட் என்ன கிரியேட் பண்ணாங்க, ஸ்கையில் என்ன இருக்கும், கிளவுட்ஸாக இருக்கும்ல. ஸோ இந்த 2க்குள்ளே நான் வந்துட்டு கிளவுட் வந்து வரைய போகிறேன் இப்படி குட்டி குட்டியாக. இதே மாதிரி நீங்களும் குட்டி குட்டி கிளவுட்ஸ் வந்து இந்த 2க்குள்ளே வரைங்க. இப்படி வரைஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து 3rd day நம்ம பார்க்க போகிறோம். 3rd day காட் என்ன பண்ணாங்க, வாட்டரையும் லேண்டையும் தனியாக பிரிச்சுட்டு பிளான்ஸ் எல்லாமே வந்து கிரியேட் பண்ணாங்களே. ஸோ அதே போல் நம்ம இந்த 3ல பாதி வந்து நம்ம வேவ் பண்ணுறோம். ஸோ வந்து இது வந்து வாட்டர் ஆகிடும். ஸோ அக்கா என்ன பண்ண போகிறேன், இங்கே ஒரு சின்ன ஒரு ஃப்ளவர் மாதிரி வரைய போகிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் லீவ்ஸ் அவுட். ஸோ அப்போ வந்து கலர் பண்ணி முடிச்சாச்சு. இதே வந்து காட் அப்புறம் என்ன கிரியேட் பண்ணாங்க, சன், மூன், ஸ்டார்ஸ் தானே கிரியேட் பண்ணாங்க. ஸோ இப்போ நம்ம அக்கா தான் உங்களுக்கு வரைஞ்சி போகிறேன். இப்போ உள்ள ஃபுல்லாக ஸ்டார்ஸ் போட்டுடலாம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து 5th day பார்க்க போகிறோம். 5th day வந்து காட் என்ன கிரியேட் பண்ணாங்க, பேர்ட்ஸ், இதுக்கப்புறம் வந்துட்டு வாட்டரில் ஃபிஷஸ் எல்லாமே கிரியேட் பண்ணாங்கல்ல. ஸோ நம்ம அதுதான் வரைய போகிறோம்.
நம்ம வந்து ஸோ வந்து லேண்ட் தனியாக இந்த வேவ் போட்டு சீ தனியாக பண்ணிவிட்டு இப்போ வந்து சீயில் வந்து நம்ம ஃபிஷ் வரையலாம் இப்படி குட்டியாக ஃபிஷ்லாம் வந்து உங்களோட ஃபேவரட் கலர்ஸ் வந்து இங்கே அடிச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து கலர் பண்ணி முடிச்சாச்சா பேர்ட்ஸ் அண்ட் ஃபிஷஸில் நம்ம எழுதிடலாம். ஸோ வந்து நம்ம லாஸ்ட்டாக வந்து லாஸ்ட் டே வந்து ஜீசஸ் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது பார்க்க போகிறோம். ஸோ என்ன பண்ணாங்க ஜீசஸ் வந்து அனிமல்ஸ் கிரியேட் பண்ணிவிட்டு அண்ட் ஒரு பாய் ஒரு கேர்ள் கிரியேட் பண்ணாங்களே. ஸோ நம்ம இப்போ இங்கே வந்துட்டு ஒரு அனிமல் வரைய போகிறோம். இப்போ வந்து ஸ்கெச் பண்ணியாச்சு ஒரு பாய் ஒரு கேர்ள் அண்ட் ஒரு அனிமல் மாதிரி. ஸோ நம்ம இப்போ கலர் பண்ணலாம். ஆக்டிவிட்டி வந்து பிடிச்சிருக்கா. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இதே மாதிரி நீங்களும் வந்து அழகாக உங்களோட டிராயிங் நீங்கள் பண்ணி என்ன பண்ணிக்கலாம் உங்களோட கபோர்டில் கூட நீங்கள் வந்து ஸ்டிக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதை பார்க்கும்போது காடோட கிரியேஷன் என்ன ஆகும் உங்களுக்கு ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ சீக்கிரம் என்ன பண்ணுங்கள் இந்த மாதிரி அழகாக ஒரு டிராயிங் பண்ணி அதை வந்துட்டு பிகினர்ஸ் குரூப்பில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். அக்கா எல்லோரும் வந்துட்டு உங்களோட டிராயிங்ஸ் பார்க்க வந்து ஈகராக இருக்கும். ஓகே குட்டீஸ், உங்களுக்கு இதெல்லாம் பிடிச்சிருந்ததா? பாய், God bless you.